கோபாசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஐயனார். மம்தா அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேற்கு வங்கத்தில் எப்பேற்பட்ட ஒரு மிக தீவிரமான அரசியலை பாஜகவிற்கு எதிராக முன்னெடுத்தாங்க அப்படின்றது, முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதும், ஏன்னா கட்சி ரீதியாக ஒரு மாநிலத்துக்குள்ளேயோ இல்லை தேசிய அளவிலேயோ எப்பேற்பட்ட மோதல்களானாலும் இருக்கலாம். ஏன்னா அவங்க இடத்த இவங்க பிடிக்கிறதும் அவங்க இடத்த இவங்க பிடிக்கிறதும் அப்படின்ட்டு திருப்பி அடிக்கிறது அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ இருக்கும் கட்சி ரீதியாக. ஆனால் கருத்தியல் ரீதியாக அப்படின்னக்குள்ளே அது ரொம்ப எக்ஸ்பிரஷனல் அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் அதெல்லாம் முன்னெடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி மம்தா அவர்கள் வந்து மிக முக்கியமான நபராக இந்தியாவில் கருதப்படுறாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு ஓப்பன் டாக்கை விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டீங்கல்ல, நீங்கள் யார், ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி போட்டுச்சு தெரியுமில்ல, நீங்களாம் ஜிஎஸ்டியை கட்டியாகணும்ப்பா, எல்லாருக்கும் ஒரே நாடு ஒரே வரி, இப்போ அதை நோக்கி தானே போயிட்டுருக்காங்க. அப்போ நாடு முழுக்க ஜிஎஸ்டி அப்படின்றத இப்போ என்னென்னா நாங்கள் உங்களுக்குலாம் பங்கிட்டு கொடுப்போம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க ஜிஎஸ்டி போட்டாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டலாம் நடத்துவோம், அதெல்லாம் நாங்கள் செய்வோங்க அப்படி இப்படின்ட்டு தான் ஜிஎஸ்டி போட்டாங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மம்தா அவர்கள் நம்ம உட்பட எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்குது என்னென்னா, ஜிஎஸ்டி தொகை நிலுவைத் தொகை வரலை அப்படின்ட்டு. இப்போ மம்தா அவர்களும் அதே குற்றச்சாட்டை தான் எழுப்பியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்திற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை நீங்கள் கொடுக்கவில்லை, கொடுக்கவே மாட்டீங்க அப்படின்ட்டு இது நெடுங்காலமாக வந்து கூறிக்கிட்டே தான் இருக்காங்க. அது கூட இன்னொன்று இணைப்பாக என்ன இணைச்சி சொல்லியிருக்காங்க மிக தீவிரமாக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி நீங்கள் எங்கிட்டருந்து வாங்குறீங்க ஆனால் அந்த காசை கொடுக்க மாட்டீங்க நிலுவைத் தொகையை, அப்போ நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னா இனிமேல் நானும் கொடுக்க மாட்டேன் ஜிஎஸ்டியை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மிக தீவிரமாக ஒரு எதிர்ப்பாக அப்படியே நீங்கள் கொடுக்குறீங்க, ஏங்க எங்கள் காசை எங்கள் காசை வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க, எங்கள் காசை நீங்கள் திரும்பி தரணும், அப்போ தரமாட்டீங்க நாங்கள் எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அவங்க காலில் விழுந்து கெஞ்சணுமா அப்படின்ட்டு அதையும் சொல்லியிருக்காங்க, அதையும் குறிப்பிட்டாங்க. நாங்கள் என்ன உங்கள் காலில் விழணுமா, உங்ககிட்ட கெஞ்சிட்ருக்கணுமா அப்படின்ட்டு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ எங்களை என்ன, நீங்கள் இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ எங்களுக்கு தான தர்மம் பண்ணுற மாதிரி, நீங்கள் ஏதோ எங்களுக்கு பிச்சை போடுற மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா நாங்கள் ஏதோ உங்ககிட்ட காலில் விழுந்து கெஞ்சினாதான் ஐயோ பாவம் அப்படின்ட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இது யாரோட காசு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எங்களுடைய பணம், நாங்கள் உங்களுக்கு தரோம், அதை நீங்கள் திருப்பி தரணும். ஏன்னா அது அதான் சொல்கிறாங்கள, எதனா ஒரு திட்டமோ எதுவோ எது வந்தாலும் பிரதான் மந்திரி அப்படின்ட்டு, பிரதான் மந்திரி யோஜனா அப்படின்ட்டு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய பேரில் வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது அவர் கொடுக்குறாராம், ஏதோ அவர் வீட்டு சொந்த பணத்தை எடுத்து பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி அவரோட பேரை போட்டு அப்படியே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்டது அப்படின்ட்டு வரும். சரி, அப்படின்னாச்சும் நிதியை கொடுங்க அப்படின்ட்டு பார்த்தா அதையும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தாங்க நீங்கள் தரமாட்டீங்க, நாங்களும் தரமாட்டோம் அப்படின்ட்டு மம்தா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மம்தா அவர்கள் மீது இப்போ நடுவில் கூட ஒரு குற்றச்சாட்டு இருந்தது என்னென்னா, மம்தா வந்து பாஜகவுக்கு இணைந்து போகிறாங்க, சமாதான கொடி காட்டுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ ரைட்லாம் அங்கே மேற்குவங்கத்தில் நடந்துச்சு. அப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஆர்எஸ்எஸ்ல எல்லாருமே கெட்டவங்க கிடையாது அப்படின்ட்டு. அப்போ தான் எல்லாருமே பேசினாங்க, மம்தா அவர்கள் மிக தீவிரமாக அரசியல் பேசிகிட்டு இருந்தாங்க, கருத்தியல் ரீதியாக என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களே அவங்களுக்கு வந்து ஒத்திசைந்து போகிறாங்க, அவங்ககிட்ட சமாதான கொடி காட்டுறாங்க அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இல கணேசன் அவர்களுடைய விழாவுக்குலாம் தமிழகத்தில் வந்து முதலமைச்சர்லாம் கூட சந்திச்சு போனாங்க. அதெல்லாமும் குறிப்பிடப்பட்டு இல்லை, மம்தா அவர்களும் அவங்க பக்கம் நிற்கிறாங்க, எதனால் ஒன்று அவங்களும் மாறிடுறாங்க அப்படின்ட்டு பல வாரியான கருத்துக்கள் வந்து முன்னிறுத்தப்பட்டது அவங்க மீது. ஆனால் மம்தா அவர்களுடைய அரசியல் பயணத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்ட்டுனா, அவங்க எப்பேற்பட்ட அரசியல் செஞ்சு யார் யாரெல்லாம் வீழ்த்தி சிபிஎம் உட்பட எல்லாரையும் வீழ்த்தி எந்த அளவுக்கு முன்னிறுத்தப்பட்டிருக்கார்கள் அப்படின்றது அவங்களுடைய வரலாறு. அவங்க பிஜேபி பிரிவிலே வந்து அவங்க கூட்டணி தான் வச்சுருக்காங்க, வாஜ்பாயோட கூட்டணி வச்சுருக்காங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் கூட்டணி வச்சாலும் அவங்களுக்குன்னு உண்ட அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு மாண்போட அவங்க என்ன கொள்கையில் இருக்காங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ இது நமக்கு பிடிக்கல, இது நம்மளுடைய மாண்பை கெடுக்கும் அப்படின்ட்டு இல்லை, அதான் அதை அது அதை எதிர்த்து தான் இப்போ மம்தா அவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ஜிஎஸ்டி நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்றதுக்கு விதை அப்படின்ற அந்த இதில் சொல்லலாம்ல, விதை யார் போட்டது அப்படின்றதுல, நெருப்பு யார் பற்ற வச்சுது அப்படின்றதுல, இப்போ பற்றி எரியுது. மம்தா அவர்கள் வந்து ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காங்க, நாங்கள் கொடுக்க முடியாதுங்க அப்படின்ட்டு பற்றி எரியுது. ஆனால் இந்த நெருப்பை பற்ற வச்சது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிடிஆர் அவர்கள் தான். பிடிஆர் அவர்கள் தான் முதன்முறையாக இங்கே இந்தியாவில் ஜிஎஸ்டி பற்றி அந்த டைமில் என்னென்னமோ கருத்துக்கள் ஏற்பட்டது. ஆனால் அது எப்படி அடிப்படை கருத்துலேருந்து, நம்ம மேலோட்டமாக பல வாரம் சொல்லிட்டு இருந்தாலும் அடிப்படை கருத்துப்படி பிடிஆர் அவர்கள் வந்து பல மேடைகள்லேயும் பல ஊடகங்கள்லேயும் அவர் வந்து இது குறித்து வந்து பேசினார் அப்படின்றத சொல்ல முடியும். ஏங்க நீங்கள் எதுக்குங்க ஜிஎஸ்டி போடுறீங்க, ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு எதுக்குங்க அப்படின்ட்டு. நாங்கள் இங்கே மாநில சுயாட்சி அப்படின்றது
எங்கள் பெரியார் தொடங்கி அண்ணாவிலருந்து வந்து அப்படியே கலைஞர்லேருந்து வந்து இங்கே இப்போ ஸ்டாலின் வரைக்கும் வந்து நிற்குது. சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை மாநிலங்கள் சுயாட்சி அப்படின்ற அதை தொடர்ந்து பிடிஆர் அவர்களும் வந்து கேட்டிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி நீங்கள் எதுக்கு போடுறீங்க? ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எதுக்கு? நாங்கள் இங்கே ஆட்சி பண்ணுறோம், மக்கள்கிட்ட இருந்து வரி பண்ண வாங்குறோம், அது வழியாக நாங்கள் அவங்களுக்கு செலுத்துகிறோம், நீங்கள் எதுக்கு இங்கே ஜிஎஸ்டி எங்ககிட்டருந்து வாங்குறீங்க அப்படின்ட்டு கோடிட்டு எளிய மக்களுக்கு புரியும் வழியில் எல்லா ஊடகங்களையும் பேட்டி அளித்தவர், ஆங்கில ஊடகம் உட்பட எல்லாருக்கும் இந்தியா முழுமைக்கும் கொண்டு சென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடிஆர் அவர்கள். அப்போ இதனுடைய விளைவாக தான் இப்போ மம்தா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜிஎஸ்டியை எவ்வளோ கடுமையாக எதிர்த்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏங்க, ஒன்றிய அரசு நீங்கள் பணம் வாங்குறீங்க, ஓகே, பணம் வாங்கி எங்களுக்கு அந்த நிதியை கொடுக்கணும், கொடுக்கவே மாட்டீங்க, அப்போ இது எந்த அடிப்படையில் நியாயம்? அப்படியே கொடுத்தாலும் அது ஏதோ மத்திய அரசு அவங்க பணத்தை கொடுக்குற மாதிரி, ஒன்றிய அரசு அவங்க காசுலேருந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, அதையும் ஒழுங்காக கொடுக்குறீங்களான்னு பார்த்தா இல்லை, 80%, அப்புறம் 50, அப்புறம் 20, அப்புறம் நீங்களே செயல்படுத்துவீங்க அப்படின்றீங்க. அப்போ இந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வியும் முன்னிறுத்தினார். எந்த அளவுக்கு நீங்கள் ஊழல் செஞ்சிட்ருக்கீங்க, அது எப்படி இப்படிலாம் மறைமுகமாக மறைக்கப்பட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்போ மோடி அவர்கள் வந்து தான் ஜிடிபி வந்து உயர்ந்து பெரிய அளவுக்கு போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாரில்ல, ஆனால் பிடிஆர் அவர்களுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வளர்ச்சி ஏற்படுது, நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து வளர்ச்சி இல்லை, ஏன்னா இங்கே மனிதகுல வளர்ச்சி அப்படின்றதான் முக்கியத்துவம். திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம், அவங்களுடைய கோட்பாடு என்னென்னா, வளர்ச்சி, வளர்ச்சி என்பது யாரை இருக்கணும்னா, கடைக்கோடி மக்களையும் தூக்கிவிடணும், அடிநிலையில் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்றதான் வளர்ச்சி, சமமான முன்னேற்றம் வேண்டும், அதுதான் சமூக நீதி, அதுதான் சமூக நீதியினுடைய கோட்பாடு. அப்படின்னா மட்டும்தான் இங்கே எப்படி தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கான காரணமே அந்த சமூக நீதி கோட்பாடு தான். அது இருந்ததுனால தான் சமூக நீதியால் மட்டும்தான் இந்த அளவுக்கு பொருளாதாரம் வைசாகவும் சரி, எஜுகேஷன் வைசாகவும் சரி, இல்லை மெடிக்கலில் எல்லாத்துலேயும் வளர்ந்ததற்கான காரணமே அந்த சமூக நீதி தான். அதுபடியாக நாங்கள் வளர்ந்துட்டு வரோம், ஆனால் நீங்கள் அப்படி பண்ணல, வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வருதுங்க, இவ்வளோ டாலர்ஸ் வருது, இந்த அளவுக்கு இன்கம் அப்படின்ட்டு அதை மட்டும் காட்டுறீங்க. அது யாருக்கான வளர்ச்சி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அது முதலாளிக்கான வளர்ச்சி, அது ஒரு முதலாளித்துவம், அதுவும் நீங்கள் முன்னிறுத்துகிற மற்ற அந்த பார்ப்பனிய சித்தாந்தங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இப்போ இதையும் இதையும் என்ன முதலாளித்துவத்தையும் ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு அவங்கள மட்டும் முன்னேற்றிட்டுருக்கீங்க, அது ஒரு சாராருடைய முன்னேற்றம் என்ன, அதற்காக தான் ஜிஎஸ்டி. அப்படிலாம் கூட அவர் அடிப்படை புரிதல்லேருந்து பிடிஆர் அவர்கள் வந்து பேசினார். அதனுடைய விளைவாக தான் மம்தா அவர்கள் இப்போ ஜிஎஸ்டிலாம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் எங்களுக்கான காசை தரமாட்டீங்க, நாங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு காசை தரமாட்டோம், நீங்கள் நீங்கள் வாங்கினா தானே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தரணும் அப்படின்ட்டு கேள்வியை முன்னிறுத்தி தர முடியாது, நாங்கள் என்ன உங்கள் காலில் விழுந்து கெஞ்சணுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிடிஆர் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு இப்போ இந்த அளவுக்கு பற்றி எரிகிறது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்தியா முழுமைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கருத்தாக்கங்கள் வெளியே வரக்குள்ளே எந்த அளவுக்கு இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல், ஏன்னா பிஜேபியை எதிர்த்து மற்ற மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் எல்லாமே அதை ஆதரிச்சுன்னா அதை ஏற்றுக்கொண்டன அப்படின்ட்டு தான் சொல்லணும். அப்போ இந்த அளவுக்கு இதனுடைய விளைவு இருந்திருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள், அப்படியே நம்ம கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.